வணக்கம், வெல்கம் மக்கள். இது உங்கள் FDFS. நம்ம எல்லாருமே ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு ஹேஷ்டாக கடைபிடிக்கிற இந்த டைமில் தளபதியோட துப்பாக்கி படத்தோட பார்ட் 2க்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், நம்ம எல்லாருக்குமே துப்பாக்கி 2 அப்படிங்கிற படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த விதத்தில் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி படத்தோட சினிமாட்டோகிராஃபரான சந்தோஷமன் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி படத்தோட முக்கியமான சில ஃப்ரேம்ஸ் எடுத்து போட்டிருந்தாரு. அதை பார்த்த உடனே தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே இது கண்டிப்பாக துப்பாக்கி 2க்கான ஒரு ஹிண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை பற்றியும் அவர்கிட்ட சில கேள்விகளும் கேட்டாங்க. இல்லை, இது சாதாரணமாக நான் எப்போவுமே ஃப்ரேம்ஸை போஸ்ட் பண்ணுறது எனக்கு பழகம் அப்படின்னு சமாளிச்சிட்டாரு. பட் அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் சந்தோஷமன் அவர்கள் தான் துப்பாக்கி 2க்கு சினிமாட்டோகிராஃபர். இது துப்பாக்கி 2 அப்டேட் அப்படின் தான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் கலைபுலிதான அவர்களோட பேனரில் தான் துப்பாக்கி படமானது ரிலீஸ் ஆச்சு. அந்த விதத்தில் இப்போ துப்பாக்கி 2 எடுக்கிறதாக இருந்தால் ஏர்மோசோட டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸோட பேனரில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான எந்திரன் அப்படிங்கிற படத்தை சன் பிக்சர்ஸோட பேனரில் எடுத்தாங்க. அந்த படத்தோட பார்ட் 2 லைகா ப்ரொடக்ஷனோட பேனரில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க எந்திரன் 2 அப்படின்னு வரும்பொழுது எந்திரன் அப்படிங்கிற டைட்டில் சன் பிக்சர்ஸ் அவர்கள் தர மறுத்தாங்க. அதனால தான் அந்த படத்தை 2.0 அப்படிங்கிற டைட்டிலோட ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ துப்பாக்கி அப்படின்னு வரும்பொழுது அந்த டைட்டில் கலைப்புலிதான அவர்கள் சன் பிக்சர்ஸோட பேனருக்கு தருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதற்கான விடை படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வரும்பொழுது தான் தெரிய வரும். நீங்கள் எந்த அளவுக்கு துப்பாக்கி 2க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஹரியோட டைரக்ஷனில் அருவா அப்படிங்கிற படத்தில் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கு டி இமான் அவர்கள் இசையமைக்கிறாரு. ஸ்டுடியோ கிரனோட பேனரில் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவலாம் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி மறக்காமல் பார்த்துருங்க. அதன் சார்பில் இப்போ ராசிகன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஹரியோட டைரக்ஷனில் தமிழ் படத்தில் நடிக்க போகிறதாகவும் மேலும் சில தெலுங்கு படங்களில் நடிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஹரியோட டைரக்ஷனில் நடிக்க போகிற படம் அருவாவாக தான் இருக்கும். சூர்யா கூட ராசிகன்னா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. எஸ், சூர்யா நடிக்கிற அருவா படத்துக்கு ராசிகன் அவர்கள் தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஓகே, சூர்யாக்கு ராசிகன்னா ஹீரோயின், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. இது நம்ம FDFS. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை யூஸ் பண்ணுங்கள்.